ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உண்மையாகவே ஒரு 2-3 நாள் வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகுது. வீடியோவோட எண்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பிஎஸ்ஆர் இந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருந்தது. அம்மா அவங்க ஊரில் வந்து நோம்பி, 19 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம், அதுக்காக அம்மா அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் வந்ததுக்கான ரீசன் வந்து பாபாவோட சிஸ்டரை பார்த்துட்டு, ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண நாங்கள் வந்திருந்தோம். ஸ்ரீதேவியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஏன்னா அங்கே வந்து பிரியா, அதாவது வந்து பாவோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க அங்கே போய் பாரு, திருப்பூர்லேருந்து வந்த கடை புதுசாக லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னபடி, புது கடை அப்படிங்கிறதுனால ரொம்ப மெட்டீரியல் இருந்தது, பார்த்து சரியாக செலக்ட் பண்ணி எடுக்க தெரியல. சரி நம்ம ஸ்ரீதேவியை போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 2 சாரீ எடுக்கிறதுக்கு 10 நிமிஷத்தில் சாரீ பர்ச்சேஸே முடிஞ்சிருச்சு. இந்த சாரீ தான் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 1415 நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையாக வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த சாரீ வந்து இருந்தது கட்டுறதுக்கு. ஆக்சுவலாக 2 சாரீ, ஒன்று வந்து அம்மா அவங்க கும்பாபிஷேகம் ஊரில் இருக்க கும்பாபிஷேகத்துக்காக எடுத்து கொடுத்தாங்க. யூனியன் வந்து கொழும்பம் வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலில் நோம்பி, அதனால் எங்கள் மண்டபப்படி போகிறதுக்காக பாவா எடுத்து கொடுத்தாங்க. பாவாக்கான ட்ரெஸ்ஸஸும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ரீதேவிலிருந்து கிளம்பியாச்சு. டவுன்குள்ளோனி கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 6:30 to 7 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தா நாளைக்கு கும்பாபிஷேகம், ஒரு நாள் தான் இடையில கேப் இருக்குது. ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகணும். மறாவது நாள் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே அம்மா ஊருக்கு வரணும். அதுக்கு அடுத்த நாள் கும்பாபிஷேகம், அதுக்கு அடுத்த நாள் வந்து உடுமலைப்பேட்டை மாரியம்மன் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நோம்பி சாட்டியிருந்தாங்க. அந்த நோம்பி சாட்டியிருந்ததுக்காக ஒரு ப்ரோக்ராமுக்காக எங்களை எல்லோரையும் கூப்பிட்ருந்தாங்க கும்மி குழுவிலிருந்து. அது அவ்வளோ அருமையாக நாங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 hoursல வந்து இந்த ப்ளவுஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மீண்டும் ஊருக்கு போனோம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எனக்கு முக்கியமாக இதில் வந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா திக் ஃபேப்ரிக்காகவும் இருந்தது, ஃபுல் ஒர்க்கில் இருந்தது, ப்ளவுஸு ஜரி ஒர்க்கில் இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஸ்கேலப் டிசைன் கொடுத்தோம். கைக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம், சரி வேண்டாம் வேறு ஏதாவது ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு பாபாவுக்கு வேட்டி ஷர்ட் எடுத்திருந்தோம், பாப்புஸ்க்கு வந்து புது ட்ரெஸ் எடுத்திருந்த மதுரை போயிருந்தப்போ எடுத்து கொடுத்துருந்தார் அப்பா. அதவே வச்சு விட்டு அவங்கள ஊருக்கு முதல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த பாசியை பற்றி கேட்டிருந்தீங்க கமெண்டில். இந்த பாசி ஆக்சுவலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலிங்க. நானும் கோயம்புத்தூருக்குள்ளே வந்து ரொம்ப தொலாவினேன். பர்டிகுலராக இந்த பாசி வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்தது. இதுவுமே வந்து கடையில் எடுக்கலை, மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாரு பாபா. ஒரே வார்த்தை, உனக்கு செய்ய தெரியும்ல, நீ செஞ்சுக்கிறியா, நான் மெட்டீரியல் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செயின்ஸ் பாசி எடுக்கும்போது 800 to 1200 மேலே வரைக்கும் வரும். இதுவே வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த டாலரு செப்பரேட்டாக எல்லாமே தனித்தனியாக ஒரு ஷாப்பில், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. 2 கலர், அதாவது வந்து எல்லோ பீட்ஸும் க்ரீன் பீட்ஸும் தனித்தனியாக ஒரு சரம் வாங்கிட்டேன். அதில் 2 மிச்சமானதையும் டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி இன்னொரு பாசியாகவும் செஞ்சாச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த எல்லோ கலர் கூட இந்த சாரீக்கு போடலாம், சரி அது க்ரீன் கலரில் ஃபுல்லாக பண்ணினதுனால அதுவே நம்ம போட்டுக்கிட்டோம். அதைத்தான் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நான் செஞ்ச பாசி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இதுவுமே செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான். இதுவே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் கோயம்புத்தூருக்குள்ளேயே கிடைக்கல, அது கொஞ்சம் காஸ்ட்லிங் கூட. இப்போ இந்த ஒரு செயின் வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 800 கம்மியாக பில்லிங் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா டாலரே வந்து 300 rupees வந்துச்சு. அம்மா ஊருக்கு வந்தாச்சு இல்லையா, வந்துட்டு பாப்புஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பாவா வந்து, பாவா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கம்பெனி லீவ் கிடையாது, அதனால் நானும் அவரும் முன்னாடி போய் சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நான் வந்து பாப்புவையும் சின்ன பாப்பும் அம்மா எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு வந்தேன்.
அவ்வளவு திருப்தியாக இருந்தது. என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா, முத்தாளம்மன் தான் 19 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாபா கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் மீண்டும் வீட்டுக்கு போய் தன்யா, அதி, அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு மீண்டும் வந்தோம். வந்து பொறுமையாக கும்பாபிஷேகம் பார்த்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அம்மா வீட்டில் இருந்துட்டு, ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் அம்மா கண்டிப்பாக திரும்ப அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. முக்கோணம் முத்தாலம்மன் கும்பாபிஷேகத்தை நல்ல முறையாக சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு மறாத நாள் காலையில் தான் கிளம்பணும். அடுத்து உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நோம்பி சாட்டியிருக்காங்க. அங்கே ப்ரோக்ராம் வந்து இனி அப்படியே கன்யூ ஆகுது. இதுக்கடுத்து என்னோடய வாய்ஸ் ஓவர் இருக்காது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, விஜய் டிவி புகழ் மஞ்சுநாதன் ஐயா வந்து பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. இனி அப்படியே கன்யூ ஆகுது அவரோட பேச்சோட, ப்ளஸ் வந்து எங்களுடைய கும்மி நடனத்தோட இந்த வந்து விலாக் முடியுது. நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா இந்த கும்மி ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். மஞ்சுநாதன் ஐயாவோட ஸ்பீச்சும் இடையில இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை அப்படியே கன்னியூவாக பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கே பிறந்திருந்தாலும் ஒரு மட்டும் நாள் அந்த திருமூர்த்தி மும்மூர்த்தி ஆண்டவனை வந்து தரிசிச்சிருக்கோனே, அப்படி வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் எல்லாம் அபிஷேகம் பண்றது பத்தாவது மலையை கொட்டி தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவன் நம்மளோட மும்மூர்த்தி ஆண்டவன். தமிழ்நாட்டில் வேற எந்த இடத்துலயும் 3 தெய்வங்களுக்கு ஒரே இடத்துல கோயில் இல்லை. பிரம்மா விஷ்ணு ஆ
வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே சமயம் எங்களோட பாடலாசிரியர் இன்னாரோ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாதினா அவரோட குரல் தான் மீதி, அவ்வளவு அருமையாக இருக்கும். அவங்க பேர் வந்து மோகன். மோகனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு. டாடா, பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.